ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவிற்கு புதிதாக பயணம் செய்ய இருக்கும் நண்பர்களுக்கும் சரி, சவுதி அரேபியாவில் ஏற்கனவே வேலை செய்திருக்கும் நண்பர்களுக்கும் சரி, ஒரு முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்ல இருக்கிறேன். இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு செல்வதற்காக நீங்கள் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுவீங்க, அப்போ வந்து மெடிக்கல் வந்து உங்களை வந்து போட சொல்லுவாங்க, காம்கா மெடிக்கல் வந்து போட சொல்லுவாங்க. அதை எப்பயுமே நீங்கள் காம்கா மெடிக்கல் வந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ செக்கப் வந்து நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா காம்கா மெடிக்கலுக்கு வந்து உங்களுக்கு வந்து 6000-8000 வரையும் வந்து செலவுகள் வந்து ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் சென்டர் காலேஜ்லையோ இல்லை அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்திங்களா, அங்கே ஒரு ஃப்ரீ செக்கப் எதுவும் பிரச்சனை இருக்கா தொந்தரவு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்போ கிளாஸ் போட்டிருக்கீங்க, இப்போ லைட்டாக கண் பார்வை வந்து கம்மியாக இருக்குது அதனால் வேலைக்கு போக முடியாது அப்படிலாம் கிடையாது, தாராளமாக போகலாம். அதே மாதிரி இப்போ சுகர் வந்து ஓரளவு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது அதனால் போக முடியாது அப்படின்னா அந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை கிடையாது. மேஜர் இஷ்யூஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கல்ஃபு நாடுகளுக்கு செல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சில இது இருக்குது, அந்த இதெல்லாம் வந்து இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக வந்து காம்கா மெடிக்கல் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் பண்ணுறது நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சிலர் வந்து மெடிக்கல் போட்டதுக்கப்புறம் அதில் ஃபெயில் ஆகி அப்புறம் அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து செலவாகி அது வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து வழிவகுக்கும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அடுத்து 3-6 மந்த்து வந்து அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் போடுற சொல்லுவாங்க. ரீமெடிக்கல் வந்து அதுக்கும் சான்ஸ் கொடுப்பாங்க. ஏதாவது டேப்லெட்டு அந்த மாதிரி எடுத்து திரும்ப ரீமெடிக்கல் வந்து போடுங்க அப்படின்னு கூட வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியா இங்கே வந்து கிளியர் பண்ணியாச்சு, சவுதி அரேபியா சென்றதுக்கப்புறமும் மெடிக்கல் போடணுமானா மெடிக்கல் வந்து கண்டிப்பாக வந்து போடுவாங்க. அந்த மெடிக்கலில் வந்து சவுதி அரேபியாவில் மெடிக்கல் போட்டு நீங்கள் ஃபிட்டானால் தான் உங்களுக்கு இக்காமாவே வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது இப்போ சவுதி அரேபியாவிற்கு நீங்கள் வருகை புரிந்து 3 மாதங்களுக்குள்ளே வந்து உங்கள் எம்ப்ளாயர் நினச்சா வந்து அவங்களுக்கு வந்து சப்போஸு வேலை பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கலை இல்லை மெடிக்கலில் வந்து நீங்கள் வந்து அன்ஃபிட் ஆகிட்டீங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஆட்கள் வந்து தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களை வந்து திரும்ப வந்து ஊருக்கு வந்து எக்ஸிட் கொடுத்து அனுப்புறதுக்கும் வந்து வாய்ப்பெல்லாம் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் மெடிக்கல் வந்து ஃபிட்டாக இருக்கிறதா ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ 3 மாதங்கள் ஆகியும் வந்து உங்களுக்கு வந்து இக்கமாக வந்து கொடுக்காம இருக்காங்க இல்லைன்னா உங்களுக்கு வேலை வந்து பிடிக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரெக்வஸ்ட் செய்து கூட வந்து சவுதி அரேபியாவில் இருந்து அதாவது நீங்கள் திரும்ப எக்ஸிட்டில் வந்துட்டு வேறு ஒரு நிறுவனத்துக்கு வந்து செல்ல முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ புதுசாக வந்து நீங்கள் வேலைக்கு வந்து போகிறீங்கன்னா ஏஜென்ட்டு கன்சல்டன்சிகிட்டெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமாக பணம்லாம் வந்து தயவுசெய்து கொடுத்து ஏமாற வேண்டாம். உங்களுடைய விசா டிக்கெட் எல்லாமே வந்து கன்ஃபார்ம் ஆனால் மட்டுமே வந்து நீங்கள் அதற்கான ப்ரொசீஜர்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத முன் தெரிஞ்சுக்கோங்க. முன்கூடியே வந்து பணம்லாம் எதுவும் கொடுத்து வந்து ஏமாற வேண்டாம். இந்த மாதிரிலாம் நிறைய நண்பர்கள் வந்து சிக்கி தவிக்கின்றனர். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆல்ரெடி சவுதியில் வந்து வேலையை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது இக்கமாக வந்து கொடுக்காமல் இருக்கலாம், இல்லை இக்கமாக ரெனியூவல் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை உங்கள் கம்பெனி வந்து உங்களுக்கு எக்ஸிட் தராமல் இருக்கலாம், இல்லை சம்பளம் வந்து தராமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ப்ரூஃப் ஸ்டேட்டஸ் கூட வந்து இருக்கலாம், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிற நண்பர்கள் வந்து நீங்கள் தயவுசெய்து இந்திய தூரத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்க. அதுக்குரிய கான்டாக்ட் நம்பரும் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி நீங்கள் விசா சம்மந்தப்பட்ட அதை பாஸ்போர்ட் ரெனியூவல் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கும் நீங்கள் அவங்க கொடுத்துருக்குற மெயில் ஐடியில் வந்து தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும். அவங்க சவுதி அத்தாரிட்டிஸிடம் கலந்தாலோசித்து உங்களுக்கு வந்து உதவிகள் வந்து செய்வாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்கள் சவுதி அரேபியாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பாக பின்பற்றுங்க. முக்கியமாக இப்போ டிரைவராக வந்து பணிபுரியுவீங்க, இல்லை அதாவது இப்போ பார்ட் டைமாக பிக்கப் ட்ராப்அப்லாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்களா, அதாவது அவங்க வந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து பயணிகளை விடப்பும் பொழுது கண்டிப்பாக அதாவது பார்க்கிங் உரிய இடத்துல தான் வந்து வண்டியை வந்து நீங்கள் பார்க் பண்ணணும், காரை வந்து பார்க் பண்ணணும். மற்றபடி வந்து நீங்கள் அப்படி பார்க் பண்ணாமல் வேற எங்கேயாவது விட்டுட்டு பயணிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி லக்கேஜ் எல்லாம் நீங்கள் தூக்கி வைக்கிறது இல்லை நண்பர்களை சந்திக்க போகிறது பார்க்கிங் இல்லாத இடத்துல நிப்பாட்டு போனீங்கன்னா அதுக்கு அபராதம்லாம் வந்து இருக்கும், உங்கள் வண்டியை கூட வந்து சீஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அபராதங்கள்லாம் வந்து ஆங்காங்கே விதிக்கப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை நடவடிக்கைகளை பின்பற்றாத நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள்லாம் சவுதி அரேபியா தொடர்ந்து வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து நீங்கள் எக்ஸிட் வந்து போகணுன்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக உங்கள் மேலே எந்த ஒரு அபராத தொகைகள் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அபராத தொகைகள் எது இருந்ததுன்னா அதை வந்து கிளியர் வந்து செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் விமான நிலையம் வந்ததுக்கப்புறம் கூட அங்கே கூட வந்து செக் பண்ணி அது வந்து பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அதிகமான தொகையாக இருந்தால் உங்களுடைய ஸ்பான்சர் உங்கள் கம்பெனி வாங்க அவங்கக்கிட்ட சொல்லி கிளியர் பண்ண சொல்லுங்கள். குறைவான அமௌண்ட்டாக இருந்தால் நீங்களே வந்து கட்டிக்கோங்க. முக்கியமாக சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு செல்பவர்கள் குறைவான சம்பளத்தில் வேலைக்கு வந்து செல்லாதீங்க. தேங்க்யூ.